அதெல்லாம் எல்லாருடைய பேரையும் சொன்னால் காரணம் கடந்து விடும். நானே ஒரு பார்வையாளனாகத்தான் இங்கே வந்தேன். நான் மேடை ஏறுவதற்கு வரவில்லை. என்னை அழைத்தார்கள். அழைத்த அழைப்பு வசந்த அழைப்புகள். அந்த வசந்த அழைப்புக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் மேடைக்கு நான் வந்தேன். ஆனால் என்னை பேச அழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்க வேண்டும், நான் சமீப காலமாக எந்த திரைப்பட படங்களில் ஒளிநாளாக வீட்டு விடாமலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. நான் பொதுவாக ஒளிபெருக்கியை பார்த்து இப்பொழுதெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றேன். சொல்ல போனால் ஒதுக்கினால் ஓய்வெடுப்பதற்காக, பதுக்கினால் பாய்வதற்காக நான் பதுக்கி நான் பேசக்கூடாது என்றுதான் இருந்தேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம் விடாமல் சுரத்தினால் அது விடாப்பிடி. அந்த விடாப்பிடிக்கு காரணம் என் அருமை நண்பர் ஆர் கே சுரேஷ். அவர் அழைத்தார், வந்தேன். அவரும் தாடி, நானும் தாடி. அவர் அழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே நான் இருந்தாடி. அவர் என்னையும் அழைத்தார், மன்னனையும் அழைத்தார். ஏன் அழைத்தார், மன்னனை அழைத்தார் என்று நான் என் விஷயத்தை பேச இங்கே வரவில்லை. ஒரு மேடையில் ஏறினால் மேடையின் நாகரிகம், சபையின் நாகரிகம், அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த படத்தை பற்றி, அதன் இயக்குநரை பற்றி, எந்த தலைப்பு அதை பற்றி பேசுகின்றவன் தான் சரியான பேச்சாளர். நான் பார்வையாளராக வந்ததற்கு காரணம் படத்தின் தலைப்பு. அது எனக்கு ஏற்படுத்திய மலைப்பு சாம்பியன். எனக்கு பந்தாட்டம் பிடிக்கும். பந்தாட்டம் பிடிக்கும் என்பதற்காக நான் பந்து ஆடியவன் அல்ல, எதிரிகளை பந்தாடியவனும் அல்ல. அது என்னடி பந்தாடும் பார்ப்பார்களே என்று உயிரோர் விஷயம் கூட படத்தில் கூட பாட்டுக்கிறேன். நானும் கல்லூரியில் படித்திருந்த ஒரு நான் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல. ஆனால் இந்த படத்தின் தலைப்பு சாம்பியன், அருமையான தலைப்பு. ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த தலைப்பு. என்னன்னு கேட்டாங்க, தமிழ்ல தான் தலைமுறை போல பிடிவாதமாக வாழ்ந்த, பிடிவாதமாக இருந்த என்னோட முன்னோடி பாரதி ராஜா, பிடிவாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பட்டது போதும், எங்களுக்கு கிடைச்ச பட்டம் போதும், நாங்கள் பட்ட பாடு போதும். அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு விதமாக நடைமுறை கொடுங்கள், அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல வாழ்ந்த நான் வந்து பேசுறது வரல, எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல, பேச வரல, டபுள் மீனியா சொல்ற, பேச வரல, எனக்கு இதுக்கு மேல பேச வரல. ஆனாலும் பேசாம போக முடியாது. படத்தை பத்தி நாலு முடியும் சொல்லணும். படத்தோட ஹீரோ யாரு, விஸ்வா. அப்படிதான் பேசினா வந்து நீ நேரம் பார்த்து
எனக்கு எதுவுமே தெரியாத கொடுக்குன்னு நினைக்கிற ஒரு வயசு நான் வந்த வயசு வந்துட்டேன். எனக்கு இப்ப வந்து வாழ்க்கையில இந்த என்னென்னமோ கத்துக்கணும். இப்ப சுசீந்திரன் ஒரு இயக்குனர் சொன்னா இவங்கள்ட்ட எவ்வளவு கத்துக்கணும். இந்த படத்தின் இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு அடையாளம். என் அருமை இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் 1000 படைப்பு தருக்கணும். என்னை எல்லாம் பாதித்த ஒரு படைப்பு 14 வேண்டியது அது ஒரு அடையாளம். நல்ல வளர்த்தி ஆனா என்னோட தாடி இதுல சேர்த்து இது நல்ல நேர்த்தி உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஆர்வம் என்று சொல்லி